எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஃப்ரைடு ரைஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட ஒருத்தருக்கு, அதாவது சாதத்தை திருப்பி சூடுபடுத்தி சாப்பிட்ட ஒருத்தருக்கு இறப்பு நேரிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஒருத்தர் பதிவிட்டிருக்கிறாரு. உலக அளவில் இது பெரிய ட்ரெண்டிங்காக ஆகியிருக்கு. ஆனால் அவர் பதிவிட்டது 2008ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவர் அங்கே கோட் பண்ணியிருந்தார். அதை பேஸ் பண்ணி அவர் இந்த பதிவை பதிவிட்டிருந்தார். யாரும் அரிசி சாதத்தை வந்து மீண்டும் குக் பண்ணி, அதாவது ரீஹீட் பண்ணி சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் அதில் கொடுத்திருந்தாரு. இப்போ நான் முதல்ல அந்த 2008 நடந்த சம்பவத்தை தெளிவாக சொல்றேன். இது நடந்தது பெல்ஜியம்ல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், 20 வயது மாணவர். இந்த 20 வயது மாணவர் வந்து சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. 5 நாளைக்கு முன்னாடி பாஸ்தா அப்படிங்கிற அந்த உணவை வந்து அவரு சமைச்சு வச்சிருந்திருக்காரு. ஆனால் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கல, அவரு வெளியவே தான் அந்த பாஸ்தா இருந்திருக்கு. அந்த பாஸ்தாவை எடுத்து நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டுருக்கிறார். நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே விளையாட போயிட்டார். எப்பவுமே சாயந்தரத்தில் விளையாடக்கூடியவர். சாயந்தரம் விளையாட போயிட்டாரு. விளையாடும் போதே அவருக்கு வந்து தலைவலிகள் வர ஆரம்பிக்குது, வாந்தி வருதல் போன்ற உணர்வு அதிகமாகுது, தீவிரமான கடுமையான வயிற்று வலிகள் ஆரம்பிக்குது. ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த உடனே நல்லாவே வாந்தி எடுக்கிறாரு. எதுவுமே சாப்பிட முடியல, அதனால தண்ணீர் குடிக்கிறாரு. போக போக இரவு நேரமாக டைரியாவும் வருது. 2 வாட்டி வாந்தி எடுக்கிறாரு. இரவு நேரமாகும்போது 2 வாட்டி டைரியா, வயிற்றோட்டம் போகுது. டைரியா போன பின்னாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அதனால தண்ணீரை குடிச்சிட்டு தூங்கிடுறாரு. தூங்கின பின்னாடி காலையில வந்து 11 மணி வரைக்குமே அவர் எழுந்திருக்கல. பெற்றோர் வந்து என்னடா இவ்வளவு நேரமா தூங்குறானே அப்படின்னு எழுப்பி பார்க்கும்போது அவர் வந்து இறந்து கிடந்திருக்காரு. இப்போ எப்படி இறந்தார் அப்படிங்கறது இப்போ பிரச்சனை. ஒரு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய 20 வயது மாணவனுக்கு எப்படி திடீர்னு ஒரு இறப்பு நேரிடும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் யாருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பாஸ்தா சாப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ அட்டாப்சி, இறந்தவர்களோட உடல்ல உடற்கூறு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது, எதனால இந்த இறப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ அந்த அட்டாப்சி செய்யும்போது குத்துமதிப்பா எந்த நேரம் இறப்பு நேரிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த அட்டாப்சி மூலமா கண்டறிய முடியும். அந்த வகையில பார்க்கும்போது விடிகாலம் அதிகாலை 4 மணிக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ முந்தின நாள் சாயந்தரம் 6 மணி சுமார் சாப்பிட்டு 10 மணி நேரத்துக்குள்ளார அதிகாலை 4 மணிக்கு இவர் இறந்துட்டார். இவ்வளவு சீக்கிரம் ஒரு பிரச்சனை ஏற்படுமா, இறப்பு ஏற்படுமா? பழைய விஷயத்தை தான் நம்ம சூடுபடுத்தி சாப்பிட்ருக்கோம். பட் இருந்தாலும் அதில் அப்படி என்ன இருந்திருக்கும், என்ன கிருமி இருந்திருக்கும், இந்த அளவுக்கு படுவேகமா அவருக்கு இறப்பை ஏற்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன பெரிய கிருமி இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு கிருமி இருக்கு. இந்த உடற்கூறலை மேலும் அவரோட உறுப்புகள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இதயம் கூட பாதிப்படையில, ஆனால் கல்லீரல் வந்து வீக்கம் தென்படுது. கல்லீரல்ல 550 ml அளவுக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கும் மேல திரவங்கள் அவரோட வயிற்று பகுதியில சுரந்திருக்கு. அசைட்டிஸ்னு அவர் வயிற்று பகுதிக்கு முழுக்க அந்த திரவங்கள் இருக்கு. நுரையீரல் வந்து கன்ஜெஷன் சொல்லிட்டு ஃபுல்லா நீர் தேக்கம், அங்கேயுமே வந்து ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இரவு நேரத்துல வந்து நிறைய உடம்புக்குள்ள ஃப்ளூயிட் அதிகரிக்க அதை வந்து இதயத்தால பம்ப் பண்ண முடியாம இதயம் திணற, ஏன்னா நுரையீரலுக்குள்ள போய் தான் வந்து ரத்தம் இதயத்துக்குள்ள வரும். இப்போ இதயம் திணற நுரையீரலிலேயே ரத்தம் தேங்க நுரையீரல் கன்ஜெஷனும் இருக்கு. அதனால இந்த உடற்கூறு ஆய்வுல வந்து நுரையீரல்ல கன்ஜெஷன் இருக்கு, அசைட்டிஸ் சொல்லிட்டு வயிற்று பகுதியில் திரவங்கள் இருக்கு, கல்லீரல் வீக்கம் இருக்கு போன்ற விஷயங்கள் மட்டும்தான். இதனால வந்து அவருக்கு லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் செயலிழப்பு மிக சீக்கிரம் ஏற்பட்டு இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப அந்த ஃப்ளூயிட் அவரோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த திரவங்கள்ல இருந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பெசில்லஸ் சீரியஸ் அப்படிங்கிற இந்த கிருமியை பார்க்க முடியுது. இப்போ இந்த பெசில்லஸ் சீரியஸ் அப்படிங்கிற கிருமி வந்து நார்மலா நம்ம சுற்றுப்புறத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு கிருமி. உணவு சூடா இருக்கும்போது பிரச்சனை இல்ல, உணவு ஆறின பின்னாடி கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகும்போது இந்த பெசில்லஸ் சீரியஸ் அதுல போய் உட்காரும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அது பல்கி பெருக ஆரம்பிச்சு ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்கலாம். அதுல இருந்து, அதாவது ஸ்போர் அப்படிங்கிறது இந்த கிருமியில இருந்து வரக்கூடிய ஸ்போர்ல இருந்து மீண்டும் புதிய கிருமிகள் உருவாகும். அந்த மாதிரி ஒரு விதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப எப்படி செடிகள்ல விதையோ அதே மாதிரி இந்த மாதிரி கிருமிகள்ல ஸ்போர் அப்படிங்கிற விஷயத்தை உண்டாக்கும். இந்த ஸ்போர்ல இருந்து நஞ்சுக்கள் சுரக்கும், எக்ஸோடாக்சின், எண்டோடாக்சின். இந்த எக்ஸோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சுக்கள் அதுல இருந்து சுரக்கும். இந்த நஞ்சுக்கள் வந்து அந்த உணவுல இருக்கும். இப்போது உணவை நீங்கள் திருப்பி 5 நாள் கழித்து உணவை சூடு பண்ணினாலும் உங்களால் இந்த ஸ்போரை அழிக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்படி, எந்த அளவுக்குன்னா, ஸ்போர் அப்படிங்கிறது சில உயிரினங்கள் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்போர் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட், சுற்றுப்புறத்தில் அதிகமான டெம்பரேச்சர் வரும்போது அதை தாங்கிறதுக்கும், அந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்தை தாங்கி திருப்பி அது வளர்கிறதுக்கு ஏதுவாக இயற்கையால் படைக்கப்பட்ட விஷயம் இது. ஒரு நுண்ணுயிர் கிருமி உயிர் வாழ்றதுக்கு தேவை ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்போர் வந்து திருப்பி நுண்ணுயிர் கிருமியா மாறும் அப்படிங்கிறது தான் விஷயம். அது காலநிலை, பருவநிலை மாற்றம் எல்லாத்தையும் தாங்கும். அதனால வந்து நீங்க சூடு பண்ணாலும் அந்த ஸ்போர் அழியாது. அந்த ஸ்போர் அழியாம அந்த நஞ்சுக்கள் அப்படிங்கிறது அதுல இருக்கும். இதுதாங்க பிரச்சனை. இப்போ வந்து இந்த பையன் வந்து பாஸ்தா சாப்பிட்ருக்கான், கூடவே வந்து சாசு, டொமேட்டோ சாசு சாப்பிட்ருக்கான். இப்போ அந்த பாஸ்தாவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல பேசிலஸ் சீரியஸ் கிருமி இருக்கிறதா பார்க்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் எடுத்து பார்க்கும்போது டொமேட்டோ சாஸ்ல அது கிருமி கிடையாது. அது ஏன்னா அது வந்து ஸ்டோர்டு டொமேட்டோ சாஸ்ல அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுவுமே திறந்து வச்சிருந்தாங்க, காற்றுக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கு அப்படின்னா ஒரு வேலை வந்திருக்கலாம். பட் அது வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி தானே வைப்போம், க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருப்போம். அதனால அதுல இருந்த மாதிரி தெரியல. இப்போ அந்த பையனுக்கு நடந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்லி இந்த பாஸ்தால மட்டும்தான் அந்த பேசிலஸ் சீரியஸ் கிருமியை பார்க்க முடிஞ்சுது. இதனால அந்த பையன் இறந்திருக்கிறான். அதாவது பேசிலஸ் சீரியஸ் இந்த அவ்வளோ மோசமான கிருமி கிடையாது. ஆக்சுவலா வந்து வருடம் அமெரிக்காவோட டேட்டா படி வருடம் 64,000 கேஸுகள் வருதா ஒரு அப்ராக்சிமேட்டா. இந்த 64,000 பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த பேசிலஸ் சீரியஸ் கிருமியில. இந்த 64,000 பேர்ல 15 பேருக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே அட்மிட் பண்ற அளவுக்கு சிம்டம் சிவியர் ஆகுது. மீதி பேர்ல நார்மலாவே ரெக்கவர் ஆயிடுறாங்க. பேசிலஸ் சீரியஸ் இருந்தாலும், ஃபுட் பாய்சனிங் இந்த கிருமினால ஏற்பட்டாலும் நார்மலா ரெக்கவரி ஆகிறது தான் வந்து ஜென்ரலான விஷயம். ஆனா இந்த பையனோட கேஸ்ல வந்து ரொம்ப மிக நீண்ட கேப், 5 நாள் கழிச்சு வந்து இவன் சாப்பிட்டு இருக்கிறான். இதுதான் இங்க ஒரு மேஜர் ஃபேக்டரா பார்க்கப்படுது. ஒருத்தர் வந்து நம்ம 1 நாள் கழிச்சு சாப்பிடுவோம், ஆனா இவன் வந்து 5 நாள் கழிச்சு ஒரு அந்த உணவு வந்து, அதுவும் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணாம, குளிர்சாதன பெட்டியில வைக்காம அப்படியே வெளியே இருந்ததை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டதுதான் இங்க ஒரு மேஜர் ப்ராப்ளமா பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் சில பல சம்பவங்கள் நடக்கும்போது இதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இவன் சாப்பிட்டது பாஸ்தா, எதனால ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, இந்த பேசிலஸ் சீரியஸ் கிருமி வந்து ஸ்டார்ச், மாவு அதிகம் உள்ள உணவுகள்ல தான் நல்லா வந்து வளரும். இப்போ பாஸ்தா, நூடுல்ஸ், அரிசி, சாதம், இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டார்ச்சி ஃபுட்டு. அதனால இதுல வந்து ஈஸியா வரும். இன்னொன்னு, அரிசியை வந்து பொதுவாக வந்து வேக வைக்கப்பட்ட அரிசியை வந்து பயன்படுத்தலைன்னா, இல்ல லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரைட் ரைஸா மாத்தி அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸா மாறிச்சு. அதனால இந்த பழைய அரிசியை நம்ம ஃப்ரைட் ரைஸா மாத்தி உபயோகப்படுத்துறது, பழைய சாதத்தை ஃப்ரைட் ரைஸா மாத்தி பயன்படுத்துறது அப்படிங்கிற கான்செப்ட் இதுல வரதுனால அவனுமே பழைய பாஸ்தாவை எடுத்து சாப்பிட்டு வந்ததுனால, ஆனா அதை பாஸ்தாவோட அரிசியில இது ரொம்ப சகஜமான விஷயம். அதனால ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஆனா இந்த பையனோட கேஸ்ல வந்து இது மெயினா வந்து 5 நாள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணமா இருந்தாலும், நாம இந்த கேஸ் ஸ்டடி மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு பேசிலஸ் சீரியஸ் தொற்றுகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். அப்படியே வந்துட்டாலும் இந்த இன்ஃபெக்ஷன் தொற்று அப்படிங்கிறது, ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது தானே சரியா போயிடும். இது பெரும்பாலும் ரொம்ப மைல்டான இன்ஃபெக்ஷனா இருக்கும். பெரிய அளவில் இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்காது. ஆனா ஒரு 5 நாள் அளவுக்கு போகும்போது, 5 நாள் கழிச்சு சூடுபடுத்தி சாப்பிடும் போது இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா, அப்போ இது கடுமையான நஞ்சுக்களை உருவாக்கக்கூடியது நேரம் ஆக ஆக. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, நம்மளோட உணவுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த நாள் உபயோகப்படுத்த போறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வெளிநாட்டு கண்டிஷனுக்கே இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது சாதம் வேக வைத்த பின்னாடி, ஒரு சாப்பிட்டு முடித்த பின் மீதமுள்ள சாதத்தை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாரியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறது நல்லது. அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கிருமி வளர்றதுக்கான சான்ஸ் கிடையாது. வெளியில சுற்றுப்புறத்துல, காற்றுல தான் இந்த கிருமிகள் சுத்தி இருக்கே தவிர அந்த குளிர்ச்சியான என்விரான்மெண்ட்ல இந்த கிருமி இருக்காது, ரெஃப்ரிஜரேஷன்ல. அதனால வந்து உங்களுக்கு அந்த பேசிலஸ் சீரியஸ் தொற்று அதுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 165°F மேல உணவை வந்து குக் பண்ணும்போது, ரீஹீட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வெப்பநிலைக்கு கொண்டு போனாதான் வந்து இந்த கிருமிகளை, இந்த நஞ்சுக்கள் அழியறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். சாதாரணமா சூடுபடுத்தும் போது இந்த நஞ்சுக்கள் அழியறது இல்லை. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி சூடுபடுத்துதல் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான சமாச்சாரமாக தான் படுது. 2-3 நாள்லாம் தாண்டிடுச்சுன்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குளிர்ச்சியான நாடுகளில் நடந்த பிரச்சனை. குளிர்ச்சியான நாடுகள்லயே இந்த மாதிரி அப்படின்னா, நம்ம ஊர் வந்து வெப்பமான நாடு. நீங்க வந்து வெளியில உணவு இருக்கு அப்படின்னா, இப்போ வெறும் அரிசி, பாஸ்தா இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ காய்கறிகள், சிக்கன், ஃபிஷ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த தொற்று கிருமி அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே வரலாம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு உணவுமே ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ பயன்படுத்துறது என்னைக்குமே சேஃப் அப்படிங்கிறது இந்த கேஸ் ஸ்டடி மூலமா தெரிய வருது. அதே சமயம் இந்த பெசிலஸ் தொற்றுனால உள்ள குடல்கள்லாம் நீண்ட காலத்துக்கு பாதிக்கப்பட்டு அப்படிலாம் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. பெசிலஸ் தொற்றுக்கள் பொதுவாக அதோட இது முடிஞ்ச உடனே மைல்டாக நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது வெளியே போயிடும் நம்ம உடம்பு விட்டு. அது பெரிய அளவில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாது. இருந்தாலும் இந்த ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் குறித்த ஒரு புரிதல் எல்லாருக்குமே தேவை. ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தணுமா யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதையும் உங்கள் மனசில் ஒரு கேள்வி இப்போ எழலாம். என்ன இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அதனால ஃப்ரைட் ரைஸ் தேவையா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மற்றபடி இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.